அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் விஎல்இசிஎஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிடிசி டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டைப்ரைட்டிங் வந்து சிலபஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர், அதில் என்னென்னலாம் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை நாள் கிளாஸு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பிடிஎஃபோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது ப்ரிண்ட் எடுத்து ஸ்பைல் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் ஃபியூச்சர் அசிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வேறு யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா சிலபஸ் ஃபார் டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இன் டைப்ரைட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பியூர்லி வந்து ட்ரைனிங், அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும், அவங்களுடைய அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் ஸ்கீம் ஆஃப் ஒர்க் எக்ஸாமினேஷன் ஃபார் அண்ட் அலகேஷன் டைம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து 6 வார காலத்தில் வந்து இந்த ட்ரெயின் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் வந்து 30 நாள் வந்து இந்த ட்ரெயின் நடக்கும். சாட்டர்டே சண்டே வந்து சண்டே தவிர மீதி இருக்க 30 நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெயினிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் டைமு. ஸோ இந்த ட்ரைனிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பீரியடும் வந்து 55 நிமிஷம் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 4 பீரியட் கிடைக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா செகண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 30 x 4 மொத்தம் 100 மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 30 நாளும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 பீரியடுனும் 30 நாளைக்கு வந்து மொத்தம் 120 பீரியட் வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வல் வந்து 2 பீரியடுக்கு அப்புறம் இன்டர்வல் வந்து 20 மினிட்ஸ் டைம் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணுறாங்க, எத்தனை பீரியட் கவர் ஆகும் பார்த்திங்க அப்படின்னாக்கா காமன்ஸ் இன்ஸ்டியூட் அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தம் 20 பீரியட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சைக்காலஜி வந்து ஒரு 12 பீரியடும், மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் டைப்ரைட்டிங் அண்ட் எவால்யூஷன் அதுக்கு வந்து ஒரு 20 பீரியட் இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா சார்ட் அண்ட் கட் அவுட்டு, டீச்சிங் அண்ட் எவால்யூஷன், நோட் ஆன் ஸ்பெஷல் லெக்சர், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்பெசிஃபை பண்ண பீரியடில். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் 120 பீரியட் வந்து அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து 3 பேப்பர் இருக்குது. இதில் வந்து 100 மார்க்ஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ அதில் எலிஜிபிள் மார்க்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 45 மார்க் வந்து மினிமம் பாஸ் மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காமர்ஸ் இன்ஸ்டியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் 70 மார்க்கும், சைக்காலஜிக்கு வந்து 30 மார்க்கும், ஆக மொத்தம் வந்து 100 மார்க் வைக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 45 மார்க் வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் த்ரீ ஹவர்ஸ் கொடுக்க ப்ராக்டிக்கலுக்கு வந்து, அதே மாதிரி சார்ட் அண்ட் கட் அவுட்டுக்கு 25 மார்க்கும், டீச்சிங் அண்ட் எவல்யூஷனுக்கு ஒரு 35 மார்க்கும், நோட் ஆன் ஸ்பெஷல் லெக்சரருக்கு வந்து ஒரு 20 மார்க்கும், கேஸ் ஸ்டடிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 20 மார்க்கும், ஆக மொத்தம் ஒரு 100 மார்க் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 45 மார்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 75% மேலே எடுத்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும். அதுக்கு கம்மியாக எடுத்திங்க அப்படின்னாக்கா 45% அந்த 75% எடுத்திங்க அப்படின்னாக்கா ஸோ அதில் வந்து உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஆகும். இதை பார்த்திங்கன்னா அதர் சக்ஸஸ் கேண்டிடேட் ஷெல் பி டிக்ளேர் டு த பாஸ் இன் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிள் ஃபார் டிடிசி, இதாவது டைம் டேபிள், அதாவது இந்த நடக்க போகிற 30 நாள் ட்ரைனிங்க்கும் உங்களுக்கு டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 9 to 1 மணி டைம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஃபஸ்ட் பீரியட் வந்து காமர்ஸ் இன்ஸ்டியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷனும், செகண்ட் பீரியட் பார்த்திங்கனாக்கா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் டைப்ரைட்டிங் அண்ட் எவாலுவேஷன், தேர்ட் பீரியட் வந்து டீச்சிங் அண்ட் எவாலுவேஷன் ப்ராக்டிக்கல், அதுமாரி செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வைப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தியரியாகவும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மண்டே டு சாட்டர்டே வந்து அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுபடி தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஷெட்யூல் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டைம் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு ட்ரைனிங்கில் என்னென்னலாம் அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் போட்டு, நீட் ஃபார் காமர்ஸ் இன்ஸ்டியூஷன், ப்ரொவிஷன் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, சர்வீஸ் டு த சொசைட்டி, ஹவு டு ஸ்டார்ட் த காமர்ஸ், அதாவது ஒரு டைப்ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாமே ரெகனைஸ்ட் ஆஃப் காமர்ஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க இதில்
ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அட்மிஷன் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட எலிஜிபிள் கேண்டிடேட் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து டிசிப்ளின் மேனேஜ் பண்ணணும், ஜென்ரல் மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரியான டைம் டேபிள் மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறது, ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் கூட வந்து அவங்களுக்கு எப்படி இன்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க இதில் வந்து ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி டெஸ்ட்டும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் சைக்காலஜி, வேல்யூ ஆஃப் த ஸ்டடி ஆஃப் சைக்காலஜி டு த டீச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு, ஸோ அதில் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கனாக்கா கீப்பிங் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெஸ்பெக்டிவ் மோடு, மேக்கிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க இதில் அவங்க கைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தா பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா செகண்ட் பேப்பர் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தான் ஆகும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து, ஸோ அதில் வந்து ஸ்டாட்டிக்கல் மேட்டர், ப்ரொஃபஷனல் லெட்டரு, பிஸ்னஸ் லெட்டரு, கவர்மெண்ட் ஆர்டர், அஃபிஷியல் லெட்டரு, ஆஃபீஸ் லெட்டரு, செக்ரட்டரி லெட்டரு, இந்த மாதிரியான இதில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை பற்றின ஃபுல் ட்ரைனிங் அவங்க வந்து இதில் ஃபுல்லாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாக்கா சிலபஸ் ஆஃப் தேர்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா டென் சார்ட் மஸ்ட் பி ப்ரிப்பேர் பை த கேண்டிடேட், ஃபைவ் ஆஃப் ஷுட் பி த ஆன் டாபிக் ஆஃப் மாடல் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் டைப் ரைட்டிங் ஷுட் பி ரிட்டன் த நோட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்ட் ஆஃப் த டைப் ரைட்டிங் அண்ட் ஒன் ஆஃப் த லே அவுட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கீ இன் கம்ப்யூட்டர் கீபோர்ட் விச் மஸ்ட் பி யூஸ் த கேண்டிடேட் வால் டேக்கிங் த கிளாஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பத்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து டீச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராக்டிக்கலில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு என்னென்னலாம் இது பண்ணணும், எப்படி காஸ்ட் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுதான் வந்து அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 92 பேஜஸ் இருக்குது, இந்த பேஜ் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஒரு டைப் ரைட்டிங்னா வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, ஸோ அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மாடல் ஸ்டாட்டிக்கல் மேட்டர்ஸ், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்ஜின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மாடல் ஆஃப் ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே இதில் வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2015 ரிலீஸ் ஆன க்வெஸ்சன் பேப்பரும் அவங்க இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் வந்து ப்ரீஃபாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியவங்களுக்கு அவங்க வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அவங்க க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஈஸியான மெத்தடில் தான் அவங்க க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு மெத்தட்லேயும் வந்து நீங்கள் இந்த க்வெஸ்சன் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் தனியாக, ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3 hours எக்ஸாமும் செகண்ட் பேப்பருக்கு வந்து ஒரு 3 hours எக்ஸாமும் நடக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடல் எக்ஸாம் செகண்ட் பேப்பர் இது உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பரு. இது வந்து பார்த்திங்களா உங்களுக்கு மாடல் க்வெஸ்சன், அது வந்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைப் ரைட்டிங் ஜூன் மாதம் 1996 வந்த க்வெஸ்சன் பேப்பரு, அது உங்களுக்கு வந்து தமிழ் வெர்ஷனு. அதில் உங்களுக்கு தமிழ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பேப்பரும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி தான் உங்களுக்கு
மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் நீங்கள் உங்களுடைய கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது மாடல் கொஸ்டின் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு தடவை தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மூணு எக்ஸாம்லேருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2010 அப்போ வச்ச கொஸ்டின் பேப்பர் தான் இந்த பேப்பர். கொஸ்டின் பேப்பர் ரைட் நோட் ஆஃப் லெசன் ஃபார் டீச்சிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கவர்மெண்ட் ஆர்டரு பேலன்ஸ் ஷீட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது தான் அது. அரசு வணிகவியல் தேர்வுக்கு செல்ல எவ்வாறு மாணவர்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்து பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபுல் கொஸ்டின் பேப்பருடைய மாடல் லிஸ்ட்டும் 2010 வந்த கொஸ்டின் பேப்பரு. இதுவும் 2010 வந்து தமிழ் வெர்ஷனு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டோட்டல் கொஸ்டின் பேப்பர் லிஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.